அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப்போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பெயர்ச்சி மற்றும் குருவின் பார்வையால் 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். மீன ராசி நேர்களே, மீனம் ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதி. இந்த அதிசார குரு பெயர்ச்சியால் நிறைய லாபம் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் நீசபங்க ராஜயோகம் பெற்று குரு அமர்கிறார். வராத பணமும் தேடி வரும். கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குரு பார்வை உங்க ராசிக்கு 3, 5, 7 வீடுகளின் மீது விழுகிறது. திருமணம் தட்டி போனவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கும். சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். தைரியம் கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகள் ஏற்படும். திருப்பு முனையை ஏற்படுத்தும் குரு பார்வையாக அமையும். இதுவரை உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய 10 வீட்டில் இருந்த குரு பகவான் தற்போது அதிசாரமாக லாபஸ்தானமாகிய 11 வீட்டில் அமர்ந்து பலன்களை தரப்போகிறார். அங்கிருந்தபடி தைரியம், புத்திரம், கலத்திரம் ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வார். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி
மகிழ்ச்சியும் உற்சாகமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த காலம். எப்படிப்பட்ட சவாலான காரியங்களையும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். செலவுகள் போக சிறிது சேமிக்கவும் முடியும். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றினை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும். ஆனாலும் உங்கள் பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்கவும் லாபத்தை பெருக்கவும் கூடுதல் உழைப்பு தேவைப்படும். வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அவசியம். எந்த காரணத்தை முன்னிட்டும் கடன் வாங்கி வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணத்தை தவிர்த்து விடவும். குரு பகவானுக்கு ராசி அதிபதி மீனம்தான். அதிகப்படியான லாபத்தை மீன லக்னக்காரர்கள் பெறப்போகிறார்கள். நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவு கூட உங்கள் கைகளில் வந்து சேரும். கடன் கேட்டால் எவ்வளவு வேண்டுமென்றாலும் கொடுப்பார்கள், வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தான் திருப்பி தர வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பார்த்து சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண தடை நீங்கும். மனதில் தைரியம் அதிகரிக்கும். முக்கியமான சில முடிவுகளை எடுப்பதற்கு தயங்க வேண்டாம். நிச்சயமாக வெற்றிதான். உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைய போகும் காலம் இது. கடந்த ஒரு வருடம் குரு உங்கள் ராசியின் 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்ததால் நல்ல பலன்களை பெற்றிருப்பீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை பெற்றிருப்பீர்கள். சனி பகவான் மற்றும் கேது இணைந்து உங்கள் ராசியின் 10 இடத்தில் சஞ்சரித்து சில பின்னடைவுகளை ஏற்படுத்தியிருப்பார்கள். ராகு உங்கள் ராசியின் 4 வீட்டில் சஞ்சரித்து சொத்து குறித்த விஷயங்களில் பிரச்சனைகளையும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளில் தடைகளையும் உண்டாக்கியிருந்திருப்பார். எனினும் அனைத்து பிரச்சனைகளையும் சுமூகமாக முடிக்க குரு உங்களுக்கு உதவி செய்திருப்பார். குரு தற்போது உங்கள் ராசியின் 10 வீட்டிற்கு நவம்பர் அன்று பெயருவது சிறப்பாக இல்லை. உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் இந்த பெயர்ச்சியின் முதல் 3 மாதங்கள் உங்களுக்கு குருவின் தாக்கம் கடுமையாக இருக்கலாம். எனினும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், சனி பகவான் உங்கள் ராசியின் 11 வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார். மேலும் குரு சனி பகவானோடு 11 வீட்டில் இணைந்து உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை தருவார். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல உதவியை புரிவார். நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும். நீங்கள் நீண்ட கால குறிக்கோள்களை முன்வைத்து வரும் ஆண்டுகளில் அதற்கான முயற்சிகளை செய்யலாம். குறுகிய காலத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். குரு உங்கள் ராசியின் 9 வீட்டில் கடந்த 1 காலம் சஞ்சரித்து சனி பகவான் 10 வீட்டிலும் ராகு 4 வீட்டிலும் சஞ்சரிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தந்திருப்பார். நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருப்பீர்கள். குரு உங்கள் ராசியின் 10 வீட்டிற்கு பெயருவதால் நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. உங்கள் உடல் உபாதைகளும் மன அழுத்தமும் இந்த மாதம் அதிகமாக இருக்கக்கூடும். உங்கள் தாயாரின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். ராகு உங்கள் ராசியின் 3 வீட்டிற்கு பெயருவது சிறப்பாக உள்ளது. மொத்தத்தில் முதல் 3 மாதங்கள் மட்டுமே நீங்கள் இந்த குரு பெயர்ச்சியை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதன் பிறகு எந்த பாதிப்புகளும் இருக்காது. ஹனுமன் சாலிச மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் நல்லதே நடக்கும். கடந்த 1 காலம் உங்கள் படிப்பில் சிறப்பான பலன்களை பெற்றிருப்பீர்கள். குரு உங்கள் ராசியின் 10 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை உண்டாக்கி உங்கள் படிப்பில் இருக்கும் ஆர்வத்தை குறைக்கக்கூடும். அதனால் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மாதம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் உண்டாகலாம். உங்கள் ஆசிரியர் அல்லது பேராசிரியரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும். குறிப்பாக நீங்கள் முதுநிலை பட்டம் அல்லது PhD பட்டம் படிப்பவராக இருந்தால் உங்களுக்கு கடுமையான நேரம் நிலவலாம். நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டுமென்றால் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பல்கலைக்கழகம் எடுக்கும் முடிவுகளுக்கு சவால் விடுவது நல்ல யோசனையாக இருக்காது. பல்கலைக்கழகத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டானால் எந்த ஒரு முடிவு எடுக்கும் முன் உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்து அதன்படி நடந்து கொள்வது நல்லது. கடந்த 1 காலம் உங்கள் உத்தியோகத்தில் பெரும் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் வளர்ச்சியையும் பதவி உயர்வையும் கண்டு பிறர் உங்கள் மீது பொறாமைப்படுவார்கள். குரு உங்கள் ராசியின் 10 வீட்டிற்கு பெயர்வதால் விஷயங்கள் உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடும். நீங்கள் அலுவலகத்தில் சிறப்பாக செயல்பட்டாலும் நீங்கள் பெரிதும் பாதிக்கப்படலாம்.
குறிப்பாக நிர்வாகத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு எதிரான அரசியல் உண்டாகலாம். உங்கள் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் உங்களுக்கு எதிரான சதிகள் நடக்கும். உங்கள் அலுவலகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது. உங்கள் ப்ராஜெக்டில் இருக்கும் முக்கியத்துவத்தை இழக்க நேரிடும். எனினும் உங்கள் ப்ராஜெக்ட் முக்கியத்துவத்தை இழந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். எனினும் தற்போது உங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சியை எதிர்பார்த்தால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும், மேலும் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும். சனி பகவான் உங்கள் ராசியின் 11 வீட்டிற்கு பெயர்ந்த பின் உங்களுக்கு உதவியாக இருப்பார். சனி பகவான் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு மகர ராசியில் சஞ்சரிப்பார். இதனால் நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கும். உங்கள் மகாதசை சாதகமாக இருந்தால் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை காணலாம். நீண்ட கால அடிப்படையில் உங்கள் நிதி நிலையில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். எனினும் தற்போது நிகழும் குரு பெயர்ச்சியில் குரு உங்கள் ராசியின் 10 வீட்டிற்கு பெயர்ந்து உங்களுக்கு தேவையற்ற மற்றும் எதிர்பாராத செலவுகளை உண்டாக்கக்கூடும். அதிகரிக்கும் செலவுகளால் உங்கள் சேமிப்பு விரைவாக கரையும். பயணம் குறித்த விஷயங்களில் நீங்கள் தவறாக திட்டமிடக்கூடும். இதனால் கடைசி நிமிடத்தில் உங்கள் பயணம் குறித்த செலவுகள் அதிகமாகக்கூடும் அல்லது பயணம் ரத்தாகக்கூடும். வங்கி கடனுக்கு விண்ணப்பிப்பதை தற்போது தவிர்ப்பது நல்லது. உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் இந்த விஷயங்களில் நீங்கள் ஏமாற்றப்படலாம். இந்த 3 மாத காலத்தை நீங்கள் உங்கள் கடன் நிதி மறுபரிசீலனை செய்ய பயன்படுத்திக் கொள்ளலாம். தற்போது நிகழும் குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு உண்டான மோசமான காலகட்டம் முடிந்துவிடும். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு வங்கியில் கடன் வாங்க சுருட்டி கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த அதிசார குரு பெயர்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் மற்றும் அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. ஏகாதசி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. காலஹஸ்தி அல்லது வேறு ராகபகவான் கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. தேனி மாவட்டத்தில் இருக்கும் குச்சனூர் அல்லது திருநள்ளாறு அல்லது வேறு சனி பகவான் கோவிலுக்கு ஜனவரி 2020 முன் சென்று வருவது நல்லது. சுதர்சன மகா மந்திரம் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுங்கள். வியாழந்தோறும் விஷ்ணு சகாசர நாமம் கேட்பது நல்லது. ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நேயர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.